www.ecu.com. வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா 2008 ரெகுலேஷன் எக்ஸாம் எப்பொழுது, ஓகேவா? ஸோ யூனிவர்சிட்டியிருந்து இப்போ ஆன்லைன் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ 2013 ரெகுலேஷனுக்கு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நேரத்திலிருந்தே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய ஃபஸ்ட் இயருக்கும் ஆன்லைன் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அது மார்ச் 15லேருந்து மார்ச் 26 வரைக்கும் ஃபஸ்ட் இயருக்கு எக்ஸாம் இருக்குது, ஓகே? ஸோ ஃபஸ்ட் இயருக்கு 26 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2008 ரெகுலேஷனுக்கு எக்ஸாம் இருக்குது, அது டைம்டேபிளும் போட்டாங்க. ஸோ அதை இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட் அஸ் என்டர் இன்டு வீடியோ, ஓகே? ஸோ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கும் ஆன்லைன் எக்ஸாம் தான். ஸோ ஆன்லைன் எக்ஸாம் எப்படி எப்படி பண்ணணுங்கிறது வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கிறேன், அதை ரெஃபர் பண்ணுங்கள், ஓகே? அதுக்கு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க, இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க, ஓகே? ஸோ எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் ஈஸியாக ஆன்லைன் எக்ஸாம் பண்ணுங்கள். நீங்கள் இது இந்த டைம் ஆன்லைன் எக்ஸாம் பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் டிகிரி வாங்கிடலாம். ஏன்னா 2008 ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இன்னும் அரியர் கிளியர் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க, இது ஒரு நல்ல சான்ஸ். ஸோ ஈஸியாக கிளியர் பண்ணி டிகிரி வாங்குங்க, ஓகே? ஸோ பார்த்தீங்கன்னா 2008 ரெகுலேஷனுக்கு வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், இதில் போய் உங்களுடைய டைம் டேபிள் பார்த்துக்கோங்க. இதில் வந்து டைம் டேபிள் வந்து ஏரியா வைஸாக இருக்குது. ஸோ அப்போ ரெகுலேஷன் வந்து இப்போ சென்னை யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் இருக்குது இல்லையா, அதே போல் அப்போ இல்லை, அப்போ வந்து திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை அப்படி இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு டைம் டேபிள் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு எந்த ஏரியாவோ அதுக்கு தகுந்தவரை டைம் டேபிள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதான் வந்து அந்த யூனிவர்சிட்டியோடய வெப்சைட். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி டைம் டேபிள், ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் நவம்பர் டிசம்பர் 2020 எக்ஸாமினேஷன், அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, ஓகே? அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி அண்டு திருநெல்வேலி, ஓகே? நான் இப்போ திருநெல்வேலி வந்து இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் நவம்பர் டிசம்பர் 2020 எக்ஸாமினேஷன், ஓகே? அண்ணா யூனிவர்சிட்டி டெக்னாலஜி திருநெல்வேலி, ஓகே? எக்ஸாஸ்ட் மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் ஸ்டடி ஸ்பெஷல் அரியர் எக்ஸாமினேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் 2007 இருக்குது, ரெகுலேஷன் 2007 யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸுக்கு இருக்குது பார்ட் டைம், 2008 ரெகுலேஷன் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் டுவல் கோர்ஸுக்கு இருக்குது, தென் ரெகுலேஷன் 2008 ரெகுலேஷன் ஃபுல் டைம் இருக்குது, ஓகே? ஸோ இதுதான் மோஸ்ட்லி உங்களுக்கு சூட்டபிள் ஆகும். ஸோ இந்த டைம் டேபிள் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க, ஓகே? ஸோ டைம் டேபிள் இஸ் ஓப்பனிங், ப்ளீஸ் வெயிட். யா, டைம் டேபிள் இஸ் ஓப்பன்ட். ஸோ பி பிடெக் 2008 ரெகுலேஷன் டிகிரி எக்ஸாமினேஷன், அண்ணா யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி திருநெல்வேலி, ஓகே? ஸோ உங்களுக்குள்ள கோடெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு டேட்டெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே? ஸோ உங்களுடைய ஸ்டூடெண்ட் போர்ட்டலில் போய்ட்டு ஹால் டிக்கெட் வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்கள், ஓகே? அது எப்படி செக் பண்ணணும்னு சொல்லி இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுத்துருக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மேலே வரக்கூடிய இந்த இதில் கிளிக் பண்ணாலும் அந்த வீடியோ ஓப்பன் ஆகும். எப்படி வந்து ஹால் டிக்கெட் செக் பண்ணணும் அப்படிங்கிற அதை பார்த்துக்கோங்க. ஹால் டிக்கெட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எதுக்கு ஹால் டிக்கெட் எடுத்து வைக்க சொல்கிறேன்னா, நிறையா ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் எப்போனே தெரியாமல் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய செஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 to 6 PM இருக்குது, 9 to 10 AM இருக்குது, ஓகே? 1 to 2 PM இருக்குது. எந்த எக்ஸாம் எந்த செஷனுங்கிறது நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள், அட்டன் பண்ணி ஈஸியாக எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணுங்கள், ஓகே? ஆல் தி பெஸ்ட். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஓகே? தேங்க்யூ. Dear friends, please subscribe yo.com and press the bell button for recent updates. Thank for watching.